நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏற்காடு சுற்றுலா தளத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தேர்தல் பணியாளர்கள் தபால் வாக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் பணிகளை எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கா மெஹராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கும் பணி குறித்து நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் பணியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை ஒளிவு மறைவின்றி நடுநிலையோடு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பச்சையப்பன் ஆண்கள் பள்ளியிலிருந்து தொடங்கி இப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேரறிஞர் அண்ணா அரங்கத்தில் நிறைவு பெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புகழ்பெற்ற பதிப்பகங்கள் இந்த புத்தக கண்காட்சியின் அரங்குகளில் அமைந்திருப்பதால் ஏராளமான புத்தகங்களை ஒரே இடத்தில் பெற முடிகிறது என புத்தக பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். முக்கிய எழுத்தாளர்களின் படைப்புகளும் சிறுவர்களை ஈர்க்கும் வகையிலான புத்தகங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தோடாவில் 2 நாட்கள் நடைபெறும் படகு போட்டி தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த படகு போட்டி சனாப் ஆற்றில் நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் வகையில் இத்தகைய போட்டி நடத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். படகு போட்டியில் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் சுற்றுலா பயணிகளும் போட்டிகளில் பங்கேற்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினா்.